பாரம்பரிய நெல் ரகமான இலுப்பை பூ சம்பா மேல் தொளி மட்டும் நீக்கி தருகிறோம். இது முதல்ல வந்து நெல்லை வந்து சளிச்சு எடுத்துக்கணும், அதுக்கப்புறம் செல்லரில் போட்டு மேல் தொளி மட்டும் நீக்கி தருகிறோம். இதுக்கப்புறம் வர அரிசியை வந்து கல் குருணை நீக்கி கைக்குத்தல் அரிசியாகவே தருகிறோம். இலுப்பை பூ சம்பா அரிசி வந்து பச்சையாக தான் அரைப்பாங்க, நெல் வந்து கருப்பாக இருக்கும், அரிசி வந்து வெள்ளையாக இருக்கும். கைக்குத்தல் முறையில் பண்ணிங்கன்னா அரிசி வந்து பச்சை கலந்து வரும், பச்சை நிறம் கலந்து வரும். இந்த மாதிரி பாரம்பரிய நெல் ரகங்களை சிறந்த முறையில் கைக்குத்தல் முறையில் அரைச்சி தருகிறோம்.